வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வந்து இப்போது சார்ஜா இன்டர்நேஷ்னல் புத்தகங்காட்சியில் இருக்கிறோம். இது 38வது புத்தகங்காட்சி. உங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த சில நாட்களில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயந்தான். இது 2வது முறையாக வந்து இங்கே தமிழுக்குன்னு தனி அரங்கு அமைச்சிருக்கோம். அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு சிறப்பான நாள். இங்கே வந்து இது வந்து இதுக்கு 6வது நாள் இந்த புத்தகங்காட்சி நடந்துருக்குது. 11 நாள் மொத்தம் நடக்குது. இந்த 6 நாட்களுக்கும் முன்னாடி இருந்தே வந்து இங்கே வந்து அவங்களுடைய 0° பதிப்பகத்துடைய உரிமையாளர் திரு ராம்ஜி அவர்கள், அவங்களுடைய தொழில் பார்ட்னரோட காயத்ரி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து எங்களோடு இருந்து இந்த புத்தகங்காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எங்களுக்கு வந்து வழிநடத்துறதுக்கு உதவுகிறாங்க. ஸோ இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. அவர் கூட நம்ம வந்து பதிப்புத்துறை சார்ந்து சில விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து கடந்த 2 வந்து 0° பப்ளிகேஷன் ஆரம்பித்து 2 ஆகிறது. இந்த 2 இது வந்து ஒரு குறுகிய காலம் தான். 105 தலைப்புகளில் வந்து இது வரைக்கும் புத்தகங்களை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அது வந்து ஆங்கிலம் தமிழ் மொழிபெயர்ப்புகள், தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்புகள், இப்படி யாரும் செய்ய அதிகம் விரும்பாத ஒரு துறை அது. நாங்கள் பொதுவாக வந்து நான் கூடவே வந்து நிறைய நாள் வந்து யோசித்த அல்லது விருப்பப்பட்ட ஒரு தொழில் அது. ஏன்னா எல்லோரும் வந்து உலக மொழிகள்லேருந்து தமிழுக்கு வந்து புத்தகங்களை கொண்டு வந்துடுறோம். ஆனால் தமிழ்லேருந்து யார், தமிழ் வந்து கிளாசிக் லாங்குவேஜ், இது வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்குது, பெரிய வரலாறு இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற வந்து அற்புதமான நூல்களை யார் வந்து உலக மொழிகளுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து குறுகிய காலத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சரி பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு குறுகிய காலத்தில் மிக விரைவாக தரமான இலக்கியம் சார்ந்த படைப்புகளை வந்து கொடுத்ததில் 0° பதிப்பகத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அப்புறம் பதிப்பகத்துறையும் கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக வந்து அவர் கையாண்டுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய அனுபவங்களை இன்றைக்கி நம்ம ஸ்ருதி டிவி நேயர்களுக்காக நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய இந்த 2 பதிப்புத்துறை அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கூட வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லைங்களா? ரொம்ப சுருக்கமாக வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையை உருவாக்குது? இல்லை, இப்போ சென்னை சார்ந்து விற்பனை மட்டும் இல்லை, விற்பனை கூட ரெண்டாவது இந்த புத்தக கட்சியில் பார்வையிடுறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குது? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இல்லை தான், இல்லை என்னோட ஃபஸ்ட்டு ஃபியூ தாட்ஸ் என்னென்னா, சென்னை புக் ஃபேர் அப்படின்னு பார்த்தா நமக்கெல்லாம் வந்து மெக்கான்னு பார்த்தீங்கன்னா சென்னை புக் ஃபேர் தான். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு அனுபவமாக நம்ம வரோமே தவிர, நமக்கு நம்மளோட பிரெட் அண்ட் பட்டர், நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நம்ம சார்ந்த மக்கள் அதிகம் பார்க்குறது அப்படிங்கிறது சென்னை புக் ஃபேரில் தான். நீங்கள் சென்னை புக் ஃபேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வர க்ரௌடையோ இல்லை அங்கே இருக்கிற எனர்ஜியோ இல்லை அங்கே வந்து குவிகிற எழுத்தாளர்களோட எண்ணிக்கையோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஒரு 10% கூட ஷார்ஜா கிடையாது. ஆனால் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த புக் ஃபேரோட ஃபெசிலிட்டி, உள்ள யார் வந்தாலும் டக்குன்னு வெளியில் போயிடணுங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. நடந்து போகிற இடத்துல இருக்கிற நேர்த்தியிலேருந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிற கிளீனினஸ்ஸு, ஓவரால் ஹாலோட அந்த ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி, ஒரு ஸ்டாலுக்கும் இன்னொரு ஸ்டாலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்ஸு, ட்ராவல் பண்ணுற ஸ்பேஸு, அங்கங்கே வச்சுருக்கிற ஃபெசிலிட்டிஸு, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டிஸ். ஸோ எப்படி ஒரு புக் ஃபேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஷார்ஜா புக் ஃபேர் ஒரு எக்ஸாம்பிள். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ வியாபாரம் வந்து போகிறது அதெல்லாம் மீறி ஒரு ஒரு அனுபவமாக பார்க்கும்போது, அவங்க நாட்டு மொழிக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவமும் புத்தகங்களோட வாசிப்புக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவமும் ரொம்ப ரொம்ப பெருசாக அந்த புக் ஃபேரில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரு ஒரு 50% ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா கூட உலக நாடுகள் உடனே பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கும் சென்னை புக் ஃபேர் அப்படிங்கிறதான் முதல் தாட்டு இந்த புக் ஃபேர் வரும்போது தோண விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏற்கனவே வந்து சென்னை புத்தகங்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு இயக்கம் உண்டு. மேபி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது நடக்கிறா நடந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம், நம்மளும் சேர்ந்ததுக்கான வேலைகளை செய்வோம். இப்போது நம்ம வந்து இந்த புத்தக கண்காட்சிக்காகவே வந்து கிட்டத்தட்ட நம்மளோட 4 வந்து உங்களுடைய ஆஸ்தான எழுத்தாளர், உங்கள் பதிப்பத்தினுடைய ஆஸ்தான ஒரு எழுத்தாளர், 0° ஒரு நாவல் அவருடைய
நம்ம சார் நிவேதாவுடைய நாவல், அந்த பேர்லேயே நீங்கள் பதிப்பகமும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அவர் வந்து இங்கே ஒரு நாலு நாளாக இருந்தார். அப்புறம் அவரை சார்ந்து உங்களுடைய தொடர்புகள் இப்படி சார்ந்து நிறைய வாசகர்கள், ஜீரோ டிகிரிக்குன்னு ஒரு தனித்துவமான வாசகர்கள் நான் இங்கே பார்க்க முடிஞ்சது. சில நாட்களில் வந்து ஒன்லி ஜீரோ டிகிரி பதிப்பகத்துடைய புத்தகங்களை மட்டுமே வாங்கிட்டு போன வாசகர்கள் கூட அங்கே இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை வருது? இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது, இல்லை இன்னும் எதிர்பார்க்குறான், இல்லை இங்கே இங்கே வந்து அரபு கண்ட்ரீஸில் வந்து நிறைய வாசகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதாவது என்ன மாதிரி உங்களுக்கு தோணுது? அந்த அரபு அமீரகத்துலேருந்தே ஒரு மூணு எழுத்தாளர்களே ஓட புக்ஸே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து பிரபு கங்காதரனோட காளி. அது வந்து ஜென்ரலாக கவிதை தொகுப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 புக்கில் ஒரு 200 புக்கு தான் விற்கும். நான் 2 வருஷம் தான் அது பதிப்புத்துறைக்கு வந்தது, என்னோட ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரியும். இருந்தால் கூட என்னடா இது ஒரு கவிதைன்னா எல்லோரும் இப்படி இவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆனால் ஒரு 100 புக்கு 200 புக்கு தான் விற்கிது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அது எல்லாத்தையும் உடச்சி காளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 காப்பி ஏற்கனவே விற்று இப்போ 700 பிரதி போயிட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரபுக்கு இதை புக்காக போடணுங்கலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதை ஒரு சும்மா ஜாலியாக எழுதிட்டு இருக்கும்போது சாரு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தேவா சுப்பையா, ஏஎன்ஆர் விஸ்வநாத், அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருமா இதை வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் சாரு வந்து இல்லை இல்லை இதை நீங்கள் போடலான்னு சொல்லி அப்படி போட்ட புக்கு தான் இது. அதே மாதிரி தெரிசை சிவா எழுதின சிறுகதை தொகுப்பு வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை தொகுப்பு. அதில் பர்டிகுலராக தோசை அப்படின்ற அவரோட ஒரு சிறுகதை வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு. நான் வந்து ஒரு பெரிய இலக்கிய வாசகனோ இல்லை இலக்கியத்தை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும் அப்படிலாம் இல்லை, பட் ஒரு வாசகனாக படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை தொகுப்பு அது சிவாவோடது. அப்புறம் இப்போ ஐயனார் விஸ்வநாத்தோட ஹிப்பி போட்டிருக்கோம், அது வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா சாருவே பக்கம் பக்கமாக அதை பற்றி எழுதிட்டார் எந்த மாதிரின்னு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ அதனால் அதை படித்தாங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ப்ளஸ்ஸு இந்த பிரதான எழுத்தாளர் அப்படிங்கிறதோட முத முதல்ல எங்களை நம்பி அவர் புக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு புக் ஃபேர் போகும்போது அவரோட புக்ஸ் எதுவுமே இல்லை. 50 வருஷ காலமாக புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரோட புக்கு ஒரு புக் ஃபேரில் இல்லைங்கிறது ஒரு எழுத்தாளருக்கு எப்படியான ஒரு மனநிலையாக இருக்கும்? இத்தனைக்கும் இந்தியா டுடேயில் வந்து Top 10 சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரின்ற பேரில் ஒரு பேர் வந்திருக்கு, இயான் மிக்கேல்ஸ்கி அவார்டு வாங்கினவர், அப்புறம் 0 degree பல அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்லேயும் கேரளா யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஸ்டடீஸ்க்கு வச்சுருக்கிற ஒரு புக்கு, இந்த மாதிரி பேர் வாங்கின ஒரு எழுத்தாளரோட புத்தகம் ஒரு புக் ஃபேரில் இல்லைன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும்னு யோசிச்சுப்பார். நான் சொல்கிறது 100 கணக்கான காப்பீஸ் இல்லை, 5-5 காப்பி 10-10 காப்பி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரியாவது இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. அப்போது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது என்ன உணவு நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அவர் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், ஐயோ இல்லைங்க நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்குலாம் புக்கெல்லாம் எப்படி தரது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கலாம். அவர் அந்த மாதிரி விடாமல் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஒரு 2 இயர்ஸாக அவர் புக்கு இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னு யாரும் சொல்லாத சூழலுக்கு அதை நிச்சயமாக கொண்டு வந்திருக்கோம். ஆரம்பம் அங்கே தான். அதுக்கப்புறமா நிறையா ஆத்தர்ஸோட புக்ஸு பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, அதில் ரொம்ப நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எங்களோட மிகப்பெரிய கனவே இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் வாசிப்புன்றது வந்து ரொம்ப கம்மி. பட் அதுக்காக தமிழில் எழுதப்படுற கதைகளோ இலக்கியமோ வந்து உலகத்தரம் இல்லைன்னெலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அன்றைக்கி அதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கேஷுவலாக, மை நேம் இஸ் ரெட் பற்றி இங்கே ஓரான் ஃபார்முக்கு பேசிகிட்டு இருந்தார். அந்த ஸ்பீச் ஃபுல்லாக கேட்டுட்ருந்தோம். ஒரு ஓவியனை பற்றின கதை அது, எல்லாத்தையும் தகர்த்து எடுத்துகிட்டு சின்ன கதைக்குள்ளே நான் போக விரும்பலை, பட் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அ பெயிண்டர். தஞ்சை பிரகாஷோட கள்ளம் யாராவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மை நேம் இஸ் ரெட் கொண்டாடினாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படிலாம் எழுதவே முடியாது, கள்ளம் மாதிரி ஒரு புக்கு கிடையவே கிடையாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எழுத்து. அந்த மாதிரி நிறையா அனுபவங்கள், இந்த ஜெர்மனியில் வந்து சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் 7 வருஷமாக எழுதின சிறுகதைகளை எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தார். இதை நாங்கள் படிச்சுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் நிறைய பேர்கிட்ட கொடுத்தோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவரை நம்மளை என்கரேஜ் பண்ணணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு போட்ட புக்கு தான் தொலைந்து போன சிறிய அளவிலான கருப்பு நிற பைபிள். அது கிட்டத்தட்ட 1000 காப்பி மேலே விற்று ஒரு பெரிய டைரக்டர் சாதனாங்கிற அந்த எழுத்தாளர் யூரோப்லேயே போய் மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒரு சினிமாவுக்கு டிஸ்கஸ் பண்ணி படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்பமான நிகழ்வுகள் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இப்போது நான் உங்களுடைய புத்தகங்கள் வந்து இப்போது குறிப்பாக வந்து இப்போ ஜீரோ டிகிரி ஆகட்டும் இல்லை சில புத்தகங்கள் ஆகட்டும் ரொம்ப தனித்துவமான வந்து நீங்களோட மேக்கிங்கில் வந்து நீங்கள் வந்து இதை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதில் சில புத்தகங்கள் அது நல்லா தெரியுது. பொதுவாக வந்து தமிழ் மாதிரி ஒரு குறுகிய அல்லது குறைந்த வாசகங்கள் கொண்ட ஒரு வாசக பரப்பில் வந்து இந்த மாதிரி அதிகம் செலவு செய்து தனித்துவமான புத்தகங்களை வடிவமைக்கிறதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய ஆர்வத்தின் பேரில் அதை நம்ம செய்ய தான் செய்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு விற்பனை பாதிப்பு அல்லது வந்து இது சார்ந்த சில ஒரு ஆண்டு கணக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு கணக்கு பார்க்கும்போது இது எதனால் வந்து இந்த செலவை வந்து கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்லாம் இப்போ தோணுது உண்டா? இல்லைங்க, அது நான் இன்ஃபேக்ட் முத முதல் புக் ஃபேர்லேயே வந்து கேட்ட கேள்வி இது தான் சார். அதனால் நான் ரொம்ப அது அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கும். தமிழில் வர எழுத்துக்கள் எல்லாம் உலக தரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்னா தமிழில் பதிப்பிக்கிற புத்தகங்கள் எல்லாமும் உலக தரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அது நாங்கள் 200 புக்கு பிரிண்ட் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவோம், 500 புக்கு பிரிண்ட் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவோம். இப்போது உங்களுக்குமே கூட சினிமா நல்லா தெரியும், ஏன்னா நீங்கள் சினிமா ஆர்வலர், சினிமாலே இருந்தவர். ஒரு ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துக்கு அவருக்கு சம்பளம் 80 கோடி, அப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு 50 கோடி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்புறம் புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவர் ஃப்ரீயாக கூட நடிப்பாருன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது நீங்கள் எழுத்துலகத்தில் மட்டும் ஓகே 50 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரோட புஸ்தகத்துக்கும் அந்த எழுத்தை தாங்குற தாளை பேஸ் பண்ணி தான் விலை. அதே மாதிரி நேற்று ஒருத்தர் புத்தகம் எழுதினாலும் அந்த புத்தகத்துக்கும் அந்த எழுத்தை தாங்குற தாளை பேஸ் பண்ணி தான் விலை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நியாயமான விஷயம் இல்லை. இப்போ இமீடியட்டாக அதை நம்மளால் மாற்ற முடியல அப்படின்னாலும் வர புத்தகங்கள் உலக தரத்தில் இருக்கணும், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக விலை ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கூட தான் இருக்கும். ஏங்க, நீங்கள் வந்து ராத்திரி உங்களோட ஒரு பர்சனல் கம்பேனியன், அது ஒரு பர்சனல் கம்பேனியனாக உங்களோட எண்ணத்தை மாற்றி நீங்கள் சம்டைம்ஸ் அதோட அழுறீங்க, அதோட சிரிக்கிறீங்க, அதனால் ஏற்படுற எண்ணங்களை வந்து எழுத்தாக பிரதிபலிக்கிறீங்க. நீங்கள் மற்றவங்களோட பேசும்போது உங்கள் குணாதிசயங்கள் அதில் மாறுது, உங்கள் வேலை சம்டைம்ஸ் பெட்டராகுது, இல்லை சம்டைம்ஸ் இந்த வேலை நமக்கு வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது பண்ணலான்னு தைரியமாக வேற ஒரு உள்ள களம் இறங்குறீங்க. இப்படி எத்தனையோ மாற்றங்கள் உண்டாக்குற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக அது உங்கள் கையில் இருக்கணும். அப்போ வந்து அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் அந்த பேஜ் வந்து பீரா மாதிரியோ இல்லை அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணல. சரஸ்வதிக்கு என்ன மரியாதை இருக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. எனக்கு கூட வந்து விலை சார்ந்து உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம்லாம் கேட்க நினச்சேன். நீங்கள் இதிலே அதை விலையை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக விலைகள் வந்து உங்களோட புத்தகங்கள் மற்ற பதிப்பங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலான ஒரு விலைகள் தான். அதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காரணம் சொல்லிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினிக்கு ஒரு சம்பளம், விஜய்க்கு ஒரு சம்பளம், புதுசாக வரவங்க சும்மா கூட நடிச்சு கொடுத்துட்டு போங்கிற சூழல் இருக்கும்போது எழுத்தாளர்களுக்கும் அந்த மாதிரியே நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா தெரிஞ்சது. இப்போ இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வந்திருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் தமிழில் இருந்து புத்தகங்களை வந்து இங்கிலீஷில் கொண்டு போகிறீங்க, உலகம் முழுக்க வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் கூட வந்து தமிழில் அதாவது அதிகம் முயற்சி பண்ணாத அல்லது ரொம்ப குறைவான முயற்சிகள் இருக்கிற ஒரு வழியை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுனதில் கொஞ்ச நாளாக நம்ம பேசியிருந்ததில் தெரிஞ்சுது. இப்போ நம்ம தமிழில் இருக்கிற ஆங்கில புத்தகங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரகாஷ் புக்ஸ், IDBA, IBH அப்படி சம்திங் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து உங்களுடைய புத்தகங்களை வந்து தமிழ் புத்தகம் உட்பட நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் அளவில் அது வந்து டெல்லி தமிழ் இந்திய அளவில் அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. ஸோ அது கூட ஒரு வகையில் வரவேற்பு போட வேண்டிய விஷயம். இப்போது இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் வந்து எத்தனை நாள் இருந்திருக்கீங்க இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ ஸ்டால்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஈவெண்ட் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஏதாவது தமிழுக்கு இது முக்கியமான புத்தகம் நம்ம இந்த மாதிரி வாங்கலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்களாவது போய் பேசுனீங்களா எங்கேயாவது, இல்லை உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா, இல்லை ஏதாவது அது வாய்ப்புகள் கிடைச்சிருக்குதா, ஏதாவது அதை பற்றின உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இல்லை, ரொம்ப நிறையா பேரோட பேசினோம், நிறையா மீட்டிங்ஸும் இங்கே அட்டன் பண்ணினோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டர்க்கி கவர்மெண்ட் அவங்க நாட்டில் பதிப்பிக்கிற புத்தகங்களை நீங்கள் மொழிபெயர்த்தா அதுக்கு ஒரு கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தால் ஒரு நாடு அவங்க ஊரில் இருக்கிற எழுத்தாளர்களை எவ்வளோ கொண்டாடுறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு பணமும் கொடுக்குறோம் கௌரவமும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இங்கே 500,000 ரூபா செலவு பண்ணி ஸ்டால் போட்டு அந்த புத்தகத்தோட லிஸ்டெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி கியூபெக் லிட்ரேச்சரும் ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டால் ஒன்று போட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஷார்ஜா
ஓட கவர்மெண்ட் இந்த நாட்டில் இருக்கிற புக்குக்கு ஒரு கிராண்ட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலேருந்து வர புத்தகங்களும் அந்த நாட்டிலேருந்து வர இலக்கியமும் உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்தந்த அரசு எடுக்கிற பிரம்மாண்டமான முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போல்லாம் ஒரு ஒரு செகண்டில் நம்ம மனசு கொஞ்சம் பதப்பதப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லேயே சாதாரணமாக நியாயமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு லைப்ரரி ஆர்டருக்கு ஓகே நம்ம வந்து போராட வேண்டியிருக்கு. அதில் முக்கால்வாசி பேர் அது வந்தாலும் சரி வரலனாலும் சரின்ற முடிவு கொண்டோம். பட் இந்த நாடுகள்லாம் எடுக்கிற முயற்சி பாருங்கள், அப்போ ஏன் லிட்ரேச்சர் வளராது? இவ்வளோ பிரமாதமாக இங்கே எழுதுகிறாங்க ஆனால் உலகத்தில் யாருக்குமே தெரியல. ஓகே, ஆனால் இவங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லிட முடியாது, உலகத்துக்கே தெரியுதுன்னா அந்த நாடு கொண்டாடுது, அதனால் எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் ஒரு எழுத்தையும் அங்கே இருக்கிற லிட்ரேச்சரையும் அந்த நாடே கொண்டாடல வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி இதுவாகும்? ப்ளஸ் இங்கே இருக்கிறவங்கள பாருங்கள், அங்கே இருக்கிற எழுத்தாளர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல மீட்டிங்கில் உட்கார வச்சு டர்க்கியை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே ஓரான் பாமுக்கு வந்து பேசுகிறாரு. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே எந்த எழுத்தாளர் வந்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. 2 வருஷம் முன்னால் ராமகிருஷ்ணன் வந்தார், இந்த வருஷம் யார் வந்தாங்க, அடுத்த வருஷம் யார் வருவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகே, எழுத்தாளர்கள் வரணும், அவங்கள கொண்டாடப்படும் போது தான் இது புக் ஃபேர். இதுவே ஒரு பொலிட்டிக்கல் கான்க்ளேவாக இருந்தால் விஷயம் வேறு, ஒரு புக் ஃபேர்னும் போது விஷயம் வேறு இல்லையா? ஆமாம், இப்போ ஒரு வகையில் வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு வந்து அவர் வந்து ஒரு துவங்கி வச்ச ஒரு கட்டுரையின் தொடர்ச்சி தான் நம்ம கூட இங்கே பேசியிருக்கிறது. அந்த வகையில் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியானது ஒரு நினைவு. அதே சமயத்தில் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி பேசுனதோட தொடர்ச்சியாக வந்து ரொம்ப ஆதங்கமாக தான் இருக்குது, ஒரு டிஸ்கஷனாகவே கூட வச்சுக்கலாம் போகிறது. ஏன்னா இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்து தனித்தனியாக அரங்கு அமைச்சு அவங்களுடைய நாட்டுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் வந்து மற்றவங்களுக்கு வந்து மற்ற நாடுகளில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை, நமக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இல்லைனா எவ்வளோ பெரிய மொழி வளத்தை நம்ம வச்சுருந்தாலும் கூட அப்படின்ற மாதிரி ஒரு அதங்க இருக்குது. பொதுவாக வந்து நமக்கு வந்து உலகத்தின் சிறந்த நாவல்களை வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ ஒரு வகையில் யாராவது நமக்கு மேலே முன்னாடி இருக்கிற லெஜெண்ட்ஸ் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க, அது வந்துடும். அதே மாதிரி தமிழில் இருந்து அதை வந்து தமிழில் இருக்கிற முக்கியமான நாவல்களும் நமக்கு ஏதோ தெரிஞ்சிடும். இப்போது தமிழில் இருந்து வெளி ஆங்கிலத்துக்கு கொண்டு போகும்போது அது என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது, என்ன மாதிரியான சூழல் அதுக்கு இருக்குது, அதை கொஞ்சம் நான் நம்ம தமிழ் மொழிக்கும் தமிழ் புத்தகங்களுக்குங்கிறத நான் வந்து நான் மட்டும் இல்லை வாசலில் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம ராம்ஜி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுப்போம். அதுக்கு தமிழ் மொழியிலேருந்து கொண்டு போகும்போது என்ன மாதிரியான அது வந்து நம்மளோட கலாச்சாரம் அது அதை கொண்டு போய் சேர்க்குறீங்க, அது எப்படி வரவேற்பு இருக்குது? இல்லை சி, இப்போ வரவேற்புங்கிறது ஆரம்ப இப்போது இந்த 1.5 இயர்ஸில் ரொம்ப ரொம்ப டீசெண்டான வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு பெங்காலி புக்கோட டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்கிற அளவு வரவேற்போ இல்லை ஒரு மலையாளம் புக்கு இருக்கிற டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்கிற அளவு வரவேற்போ வந்து தமிழுக்கு இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கடந்த 1.5 வருஷ காலமாக தான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை புக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மொழிபெயர்க்கப்பட்டு அதை இவ்வளோ இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் நடந்துகிட்ருக்கு. 2 வருஷமாக எல்லா அவார்ட்ஸ்லேயும் கம்பீட் பண்ணுறோம், இது வரைக்கும் ஜெயிக்கலை. ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில் ஏதாவது ஒன்று ஜெயிக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இது எல்லாத்தோடையுமே சார், இது ரொம்ப ஒரு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு 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 பெங்காலிலேருந்து வர ஒரு ஒரு டிப்ளமேட்டோ இல்லை கேரளாலேருந்து ஒரு டிப்ளமேட்டோ, நீங்கள் பாருங்களேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா ஒரு எழுத்தாளர் ஒரு வீட்டில் போய் சந்தித்து அவரோட பேசிட்டு வந்து அவர் ஆக்கங்களை பற்றி பேசுகிறாரு. அந்த இலக்கிய கூட்டத்துக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் வராங்க, எனக்கு மிக பிடித்த ஆதர்சமான எழுத்தாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு சூழல் பெங்காலிலையும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து யார் வந்து இங்கே இருக்கிற எழுத்தாளர்களை கொண்டாடி இந்தந்த படைப்பு இவ்வளோ இவ்வளோ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படவே இல்லை. ஓகே, எந்த விதமான இன்ட்ரடக்ஷனுமே ஒரு எழுத்தாளருக்கு இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த படைப்பு ரொம்ப பெருசாக போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், தே கேம் தே கான்கர்ட் அப்படின்னு மதனோட வந்தார்கள் வென்றார்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கோம். நாங்கள் இந்த மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழித்து நார்த் இந்தியாவில் டிஃபென்ஸில் இருக்கிற கிட்டத்தட்ட 100-150 பேர் அந்த புக்கை வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்கி எங்களுக்கு கண்டினியூஸாக அதுலேருந்து ஃபீட்பேக் வருது, என்னென்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. அது யாரோட க்ரெடிட்டு? அதை டிரான்ஸ்லேட் பண்ண பவித்ரா ஸ்ரீனிவாசனும் அதை எழுதின மதனுக்கும் மட்டும்தான் அந்த க்ரெடிட்டே தவிர வேறு யாருக்கும் அந்த க்ரெடிட் இல்லை. இது ஒரு 10 வருஷம் முன்னாலேயே வந்திருந்ததுன்னா இந்நேரம் அந்த புக்கு ரொம்ப பெரிய ஃபினாமன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவி ப்ரோக்ராமில்
ஓகே, இது வந்து அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அறமை காமிச்சதுக்கு அப்புறமா தான் 25,000 காப்பி ஆரம்பித்தது. ஓகே, அதுக்கப்புறம் அவரோட படைப்புகள் எத்தனை இருக்குது அது யார் சொல்கிறது? இன்றைக்கி செலிப்ரேட்டடாக இருக்கிறவங்க புத்தக வாசிப்பில் ஈடுபட்டு இந்தந்த புத்தகங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு அவங்க ட்விட்டர் ஹேண்டில்லையோ இல்லை அவங்க ஃபேஸ்புக்லேயோ இல்லை அவங்க ஒரு பொதுக்கூட்டத்துலேயோ சொல்லும்பொழுது ஒன்றுமே இல்லைங்க, வெக்கை பப்ளிஷ் பண்ணியிருந்த நீங்கள் தான். ஓகே, அசுரன் அப்படின்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறமா வெக்கை எவ்வளோ தூரம் விற்குது? இங்கே சார்ஜாலேயே நம்ம பார்க்குறோம்ல எத்தனை பேர் வந்து வெக்கை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதே கதை தானே. இந்த 30 வருஷமாக ஏன் யாருமே வந்து வாங்கலை? யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து அதை வந்து தேவைப்படுது அதுக்கு இல்லைங்களா? புஷ் தேவைப்படுது. அந்த புஷ் கவர்மெண்ட் வழியாக வரலாம், லைப்ரரி ஆர்டர் வழியாக வரலாம். ஓகே, இல்லை நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வேறு சிலரோடு இருக்கும்போது இந்தந்த லைப்ரரியிலலாம் எங்களோட ஆக்கங்கள் ஆங்கிலத்தில் வந்திருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணலாம். ஓகே, பண்ணணும்னு நினச்சா நிறைய பண்ணலாங்க. இப்போது தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு அரசு கூட வந்து இப்போ தமிழை வளர்க்குறதுக்கு 1000 இடங்களில் வந்து தமிழ் வளர்ச்சிக்கான அதை தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கான இந்த இந்தி பிரசார சபா மாதிரி ஏதோ ஒரு தகவல் பேர் சொன்னாங்க, அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல. பட் இருந்தாலும் கூட அப்படி வந்து நாங்கள் வகுப்புகளை வந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒன்று, அப்படிலாம் வந்து தமிழை வளர்க்குறதுக்கு பதிலாக எனக்கு கூட தோணுது. இப்போ இந்த சார்ஜா புத்தகம் காட்சியிலே வந்து பார்த்தா பல கோடி ரூபாயை வந்து அரசு வந்து நிதியை ஒதுக்கிறாங்க நூலகத்துக்கு. அந்த ஒதுக்கின நிதியை கொண்டு ஒரு குழு வந்து இங்கே வந்து நேரடியாக வந்து புத்தகங்களை கொள்முதல் பண்ணுறாங்க, அங்கேயே பணத்தை வந்து செக் எழுதி கொடுத்துட்றாங்க, அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் புகாரும் இல்லை. அந்த 10 நிமிடத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் தரமான புத்தகத்தை பார்த்து கண்ணில் பார்த்து எடுத்துறாங்க, காசை கையில் கொடுத்துறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்து நமக்கும் இருக்கணும்னு சொல்லி நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். அதுக்கான சூழல் இருக்குமான்னு தெரியல உண்மையிலே. அதே மாதிரி வந்து இங்கே எந்த லஞ்சமோ எந்த திரைமறைவான வேலைகளோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 2 வருடத்தில் வந்து குறிப்பாக இந்த ஆண்டு வந்து நிறைய புத்தகங்கள் வந்து லைப்ரரிக்கு வந்து வாங்கினாங்க தமிழ்நாடு அரசு, நீங்கள் அப்ரோச் பண்ணிங்களா? அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் மீதி? இல்லை, நான் வந்து இதை அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஏன் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன உதாரணமே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஷார்ஜாலேருந்து நம்மள்ட்ட வந்தாங்க அந்த அத்தாரிட்டிஸு, இந்த புக்கை எனக்கு 5-5 காப்பி வேணுங்க அப்படின்னாங்க. ஓகே, இவ்வளோ புக்ஸ் இருக்குங்கன்னா அத்தனையும் 5-5 காப்பி அவங்களே காசு கொடுத்துட்டு ஒரு பில்லை போட்டு வாங்கிட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மள்ட்ட வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களா, இதை கொடுப்பீங்களா, எதுவுமே கேட்கல. ஒரு புக்குக்கு இதான் மதிப்பு, இதான் MRP, அந்த காசு அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஆர்டர்ஸ் வந்து நான் விசாரிக்கும் போது முதல்ல அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அது வந்து ஒரு பக்கங்கள் கணக்கில் அவங்க ஒன்று போட்டுட்டு அது 18 இது இருக்குமே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபாரம் பேஸஸில் வந்து ரேட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன்னா, அந்த ஃபாரம் ரேட்டில் நான் அந்த புக்கை சப்ளை பண்ணணும்னா நான் கண்டிப்பாக குவாலிட்டியை கண்ணாப்பின்னான்னு குறைச்சி ஏதாவது ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பேப்பர், ஒரு சுமாரான ஒரு அட்டைப்படையில் அதை போட்டு கொடுத்தா தான் அந்த லைப்ரரி ஆர்டர் வாங்க முடியும். நான் என்னோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி அதை நான் லைப்ரரிக்கு சப்ளை பண்ணணும்னா என்னால் சப்ளை பண்ணவே முடியாது. அது ஏதாவது ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அதை ஸ்பான்சர் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்தா தான் உண்டே தவிர, நான் சொந்த முயற்சியில் அதை போட்டு பண்ணணும்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போய் அதை முடியும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர டைட்டில்ஸோட குவாலிட்டியை நம்மளே குறைச்சி ஒரு லைப்ரரி ஆர்டர் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரே தாட்டில் இதை நம்ம அப்ரோச்சே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி, இல்லை ஒரு டீலருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி, இல்லை ஒரு கடைக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி நியாயமான டிஸ்கவுண்ட்டில் எப்பாவது கவர்மெண்ட் வாங்குமா இருந்ததுன்னா அன்றைக்கி நான் முதல்ல போய் நின்று நம்ம புக்ஸை கொடுத்துட்டு வருவேன். குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் புக்கை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்படி விற்க வேணாம் தான் தோணுது. நிச்சயமாக, இப்போ கூட நீங்கள் முதல்ல எழுத்தாளர்களுக்கான புத்தகத்துக்கான விலை வைக்கிறதுக்கே ஒரு அளவு வச்சுருந்தீங்க, அதே அளவுகள் வந்து அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குறையும் வந்து நமக்கு இப்போ தெரிய வருது. இப்போ அரசாங்கமும் அப்படி நினைக்கணும் இல்லை? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜெயபாகனுடைய புத்தகமும் சரி, எஸ்ராமகிருஷ்ணனோட புத்தகம் இல்லை, சாரணிவேதரோட புத்தகத்தையும் ஒரே பாரம் 5 ரூபான்னு வாங்குவாங்க. இல்லை புதுசாக நேற்று வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எதையாவது ஒன்று எடுத்து போட்டு அப்படி ஒரு 100 பக்கம் புத்தகம் போட்டவங்களுக்கும் அதுதான் வெயிட் கணக்கு தான் வருது போலது. இங்கே பேப்பர் பக்கம் வெயிட் கணக்கு தான் வருது. அது உண்மையிலே வந்து ஒரு அழிச்சாட்டியை முடித்த வேலை இது. இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும், எழுத்தாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. எனிவே, இந்த உரையாடலுடைய ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து இப்போ சென்னை புத்தக கண்காட்சி இன்னும் அடுத்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து ரொம்ப கிராண்டாக இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரப்போகுது. அதுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன, என்ன மாதிரியான புத்தகங்கள் வரப்போகுது, அல்லது என்ன மாதிரியான முயற்சிகள், புதிய முயற்சிகள் நீங்கள் இங்கே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது 100 டைட்டில் ஆகிடுச்சுங்க, இன்னும் ஒரு 30 டைட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்.
நம்ம அந்த பொன்னியின் செல்வன் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு முதல் பாகம் வந்திருக்கு, இப்போ ரெண்டாவது பாகம்னு ஒரு 10-15 நாளில் வந்துடும். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நார்த் இந்தியாவில். அதாவது நான் எனக்கெல்லாம் வந்து ஹாரி பாட்டர் ஓட 3வது பாகம் 4வது பாகம்லாம் ஒடிசியில் லைனில் நின்று நான் என் ஒய்ஃபுக்கு ஒசரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். லீவெல்லாம் போட்டுட்டு விடிய விடிய படித்தாங்க. அப்போல்லாம் எனக்கு தோணும், ஐயையோ இவங்களுக்கு பாவம் தமிழ் தெரியாமல் போச்சு, தமிழ் தெரிஞ்சிருந்தனா இதே மாதிரி தான் பொன்னியின் செல்வனையும் இவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆங்கிலத்தில் வரும்போது எனக்கு அந்த ஆங்ஸைட்டி இருந்தது, என்னடா உண்மையிலேயே இதை வந்து இவ்வளோ பேர் படிப்பாங்களா அந்த மாதிரி. ஒரு நான் நீங்கள் எனக்கு வர ஃபோன் கால்ஸை ரெக்கார்ட் பண்ணி காட்டுறது ரொம்ப நாகரிகம் இல்லை. எத்தனை பஞ்சாபீஸ், எத்தனை குஜராத்தீஸ், ஓகே பாம்பேயில் தமிழே சுத்தமாக தெரியாதவங்க வந்து வந்தியத்தேவனை பற்றி பேசுகிறதும் கல்கியோடைய அதாவது திட்டெல்லாம் திட்டுறான். நீங்கள் செகண்ட் பார்ட் போன மாதமே வந்துடும் சொன்னீங்க, இது வரைக்கும் செகண்ட் பார்ட் வரவே இல்லை, எப்போ வரப்போகுது அப்படின்னா நம்ம கதைகள் எவ்வளோ தூரம் போகுது அந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது ஒரு விஷயம். தமிழ் மகனோட வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புன்னு ஒரு நிறைய அவார்டு வாங்கின ஒரு புக்கு, அதை இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்கோம், அந்த ரூட்ஸ் கோ டீப்னு, அது வந்து கண்டிப்பாக அந்த புக் ஃபேருக்கு வந்துடும். அப்புறம் லக்ஷ்மி சரவணகுமாரோட கானகன் வந்து ஹன்ஸ்மேன் அப்படிங்கிற பேரில் இந்த இதில் வந்துடும். ப்ளஸ் ஆ மாதவனோட சிறுகதைகள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் நிறைய தமிழ் புக்ஸு வருது. ஆனால் ஒரு 30-40 டைட்டில் வந்து புது டைட்டில்ஸாக புக் ஃபேருக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறோம். சிலதெல்லாம் மறுபதிப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம இடத்துல வந்து மறுபதிப்புன்னு சொல்கிறதே கூட புதுசு தான். ஏன்னா அந்த புக்கை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மார்க்கெட்லேயே இருந்திருக்காது. ஸோ 10 வருஷமாக மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு புக்கை மறுபடியும் வருதுன்னா புதுசு தானே. இந்து மதம் ஒரு அற்புதம்னு 40 வருஷம் முன்னால் ஒருத்தர் எழுதின புக்கு கொண்டாடப்பட்டு எல்லா பத்திரிகைகளும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த புத்தகம் காணும். இப்போ அவரோட சன் அதை ரிவைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வராரு, அதை நம்ம ரிவைவ் பண்ணி மறுபடியும் கொண்டு வரோம், அதுவும் அந்த புக் ஃபேருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் திஸ் புக் ஃபேர். பட் அந்த சீர்திருத்தம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணுற லெவலுக்கெல்லாம் நம்மலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னி தேதி வரைக்கும் நமக்கு அவங்க ஸ்டால் கொடுப்பாங்களா ஸ்டால் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதே அவங்க கருணையை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ஏன்னா மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணியாச்சு, அது எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதுவும் தெரியாத விஷயந்தான். ஏதோ ஒன்று ஸ்டால்னு ஒன்று லாட் போட்டு கொடுத்தாங்கன்னா ரைட்டு சந்தோஷமாக அமைதியாக நம்ம புக்கை விற்றுட்டு போகலாங்கிறது மட்டும்தானே தவிர சீர்திருத்தெல்லாம் பண்ணுற சீன்லேயே நம்ம இல்லையே. ஒரு நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார், நம்ம பேசாமல் ஒரு பொறிக்கடையில் இல்லாந்து ஜூஸ் கடை ஏதாவது வச்சுருந்தா கூட ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நமக்கு அரங்கு கிடைக்கும், பதிப்பகம் ஆரம்பித்ததுனால வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒவ்வொரு முறையும் வந்து குழப்பத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து இதை பார்க்குற ஏதாவது நம்மளுடைய பப்பாசி சார்ந்த நிர்வாகிகள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும், பதிப்பகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். பதிப்பகங்கள்லேயும் கூட நல்ல பதிப்பகங்கள், அதாவது நல்ல பதிப்பகங்கள் மீன்ஸ் என்னென்னா தொடர்ச்சியாக செயல்படுற ஆர்வமாக செயல்படுற பதிப்பகங்களை இனம் கண்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்ம ஒரு கோரிக்கையோடு வந்து இந்தோடைய உரையாடலை தற்காலிகமாக நம்ம முடிச்சுக்கிறோம். திரும்ப தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், வேறு ஏதாவது இன்ட்ரோ பண்ணா இது பெரிய வெளியே இல்லை. நமக்கு என்ன ஆச்சி அப்புறம் நம்ம ஆடு கொடுக்க போகிறோம். நீங்கள் வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வந்து இப்போது சார்ஜா இன்டர்நேஷ்னல் புத்தகம் காட்சி இருக்கிறோம். நம்ம ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம ஜீரோ டிகிரி பப்ளிகேஷனுடைய உரிமையாளர் ராம்ஜி அவர்களோட பேசிகிட்ருக்கிறோம். இப்போ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார். எனக்கு வந்து என்னென்னா சொல்லிட்டேன் இது